ஸோ ஜெயலலிதா அவர்களுடைய இறந்த தினம் வருது. அண்ட் அஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஐ திங்க் ஷி வாஸ் ரியலி நைஸ் அண்ட் விமனுக்கு நல்ல சப்போர்ட் இருந்தது. அண்ட் வாட் எவர் லிட்டில் யூ ரிமெம்பர் அபவுட் ஹர், வாட் யூட் யூ லைக் டு டெல் அபவுட் ஹர்? சத்தியமாக யூனோ ஆல் தி அக்யூசேஷன்ஸ் ஆர் எவ்ரி திங் தட் தே ட்ரை டு ப்ரூவ் ஆஃப்டர் த உமன் இஸ் கான் மேக்ஸ் நோ சென்ஸ் டு மீ, பிகாஸ் இட்ஸ் ஆல் அ மேட்டர் ஆஃப் மணி அண்ட் நம்பர்ஸ். நீங்கள் வி ஆல் நோ அந்த மணி எந்த மூளைக்கு நம்ம செத்ததுக்கப்புறம் அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ ஒன் திங் இஸ் அந்த மாதிரி ஒரு உமன் இனிமே ஒரு ஒரு நமக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஐ ஐம் வெரி ஆங்கிரி வித் ஹர் ஆல்சோ இன் அ வே. நான் அது எம்ஜிஆர் அவர்கள் வந்து இறந்தப்போ அட்லீஸ்ட் எங்கேயோ ஒரு ஜெயலலிதான்னு ஒரு கேரக்டர் ஏடிஎம்கேல நமக்கு இருந்தாங்க. ஷீ ஸ்டுட் தேர் லைக் அ லயனஸ் அண்ட் ஷீ டுக் த கட்சி ஃபார்வர்ட் அண்ட் ஷீ வாஸ் தேர் ஆஸ் அ ஸ்டால்வர்ட். அண்ட் தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ பேக் ஆஃப் த மைண்ட் அந்த அம்மா இருக்காங்கன்ற ஒரு தைரியம். ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நான் சத்தியமாக ரொம்ப ஃபீல் பண்ணது. இன்ஃபேக்ட் நான் வந்து என்ன, எங்கள் அம்மாவுக்கு பிறந்ததுக்கும் உங்களுக்காவது பிறந்ததுன்னா யூனோ தெர் இஸ் நோ வாரிசு ஆர் எனிபடி டு டேக் இட் ஃபார்வர்ட், த லெகசி ஃபார்வர்ட். ஸோ அந்த அம்மாவை யாரையும் கை காமிச்சிட்டு போகல, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னா யாருமே இல்லை. ஸோ தேட் வாஸ் வெரி வெரி ஹார்ட் பிரேக்கிங் ஃபார் மீ. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் இந்த பிரச்சனை சொன்னேன் இல்லையா, என்னோடய கஸ்டடி இஷ்யூ, என் பையன் இந்த ப்ராப்ளம், ஹஸ்பண்டை வந்து ஜெயிலில் போட்டாங்க, இதெல்லாம் நடந்துட்டுருக்கிற டைமில் அப்போது ஷீ ஸ்வோன் இன் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஃபஸ்ட் டேர்ம். அவங்க இறக்குறது செகண்ட் டேர்மில் இறக்குறாங்க, ஃபஸ்ட் டேர்மில் வந்து ஆகிறாங்க. ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் சம்டைம் இன் மே அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்குது. 6 o'clock அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பட் 12 o'clock மேலே ரிசல்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக போயிட்டு. அப்போ வந்து நான் கால் பண்ணுறேன் ஜெயா டிவியில், ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட் ஜேகப்னு சொல்லிட்டு, ஹி வாஸ் இன் த நியூஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ ஐ கால்டு, நான் போயஸ் கார்டன் போயிட்டேன், போயிட்டு காரில் இருந்துட்டு ஐம் காலிங் ஹிம், ஹீ தேர் ஆல் இன்சைட் லைவ் கவரேஜ் போயிட்டு இருக்கு. நான் கால் பண்ணிவிட்டு, நான் வெளியில் இருக்கேன், நான் உள்ளே வரணும், உன்னை யார் இங்கே வர சொன்னது இப்போ இந்த நேரத்தில், சத்தியமாக நீ உள்ளே போக முடியாது, ஒன்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு ரொம்ப ஒரு 50 பேர் தான் உள்ளே இருக்காங்க. ஃபஸ்ட்டு மேடமை சந்திக்கிறது, புக்கே கொடுத்துட்டு இது பண்ணுறது, மேடம் நாளையிலேருந்தான் சார்ஜே எடுக்கிறாங்க, இந்த டைமில் நீ எப்படி உள்ளே போக முடியும்? ஐ சார் எனக்கு தெரியாது, எனக்கு அவங்கள பார்க்கணும், இதுக்கு முன்னாடி அப்படி தோணுனதே இல்லை. ஸோ ஐ சார் பார்க்கணும். Then he was like, நீ பேசாமல் கிளம்பிடு, நசுங்கி செத்துருவேங்க வராதன். ஐ சட், ஐ நான் ஓன் இதுக்கு தான் உனக்கு நான் ஃபோன் பண்ண, வேடா ஃபோனை சொல்லி வச்சுட்டு, தென் ஐ வென்ட் டு தி, ஐ ஜஸ்ட் வாக்ட் அண்ட் வென்ட். ஐ திங்க் ரஜினி அங்கிள் டாட்டர்ஸ் எல்லாம் ஏதோ பார்த்துட்டு எக்ஸிட் ஆகுறாங்க, அது பர்சனலாக வந்திருந்தாங்க. விஜய் அவங்க வண்டி வந்து எக்ஸிட் ஆகுது, நான் பாட்டுக்கு வண்டி எங்கேயோ நிப்பாட்டிட்டு நடந்து உள்ளே போயிட்டு என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு போயிட்டேன். போனோடனே சிஆர்எஸ் அக்கா இருந்தாங்க, சிஆர் சரஸ்வதி. ஷீ ஜஸ்ட் கேம் ரன்னிங் சீங் மீ, அண்ட் கட்சி ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டு they just said because of ADMK association, my dad and I think amma being MGR heroine something, they just said namma ponnu va namma veetukku va solli, they just right royally took me inside the compound. Oh, very nice. Within a second they just nayanmo enakaga wait panna mari they just took me, or 20 per ulla kootittu poitaanga, pona yara yaro irukanga and vaasal la nikkrom. So full anga koota nikkumbodhu then one person or 5 minutes wait pannirundha yaro or officer vandu sonnanga indha maadhiri அம்மா வந்து இதோட யாரும் சந்திக்கல, நீங்கள் எல்லாம் கிளம்பி போயிடலாம், அனௌன்ஸ்மெண்ட்லாம் ஆகும்போது தேர்ஸ் லாட் ஆஃப் அதர் திங்ஸ், கிளம்புங்கன்ட்டு. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ஐயோ உள்ள வரைக்கும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்போ அவங்கள பார்க்க முடியாமல் போதே, ஐ சம்ஹவ் அது என்னமோ தெரியல, தட் டே ஐ ஜஸ்ட் வாஸ் ஸோ டெஸ்பரேட் டு சீ ஹர், ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் வெரி டவுன், ஐ வாஸ் வெரி 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 டெஸ்பரேட்லி டவுன். ஸோ ஐ மேபி வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர், ஏன்னா அந்த பிரச்சனை நடக்கும்போது அப்போது நான் நிறைய சொல்லியிருக்கேன், அந்த அம்மா இந்த ஆட்சியில் இருந்திருந்தாங்கன்னா பெண்களுக்கு பயமே இல்லை, நடு நைட்டில் நடந்து போனால் கூட அவ்வளோ ஒரு சேஃப்டி இருந்தது எனக்கு, ஐ நெவர் ஃபேஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் தட் ஷீஸ் கமிங் பேக். அங்கே நின்றுட்டு இருக்கேன், அப்போ வந்து எல்லோரும் கிளம்பிட்டாங்க, இந்த நிறைய பேர் கிளம்பி, ஒன்லி ஐ திங்க் 130 to 135 people, க்ரீம் லா க்ரீம் சொல்லுவாங்களா அந்த ஒரு குரூப் மட்டும் ஹை லெவல் அஃபிஷியல்ஸ். நான் போகல, வந்து என்னை கேட்டாங்க, இல்லை நான் இருக்கேன், எனக்கு என்னமோ தோணுது, நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டாவது போகிறேன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாஸ் வெயிட்டிங் தே, ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்துட்டு தே கேம் அண்ட் தே வாண்டட் டு செக்ரிகேட் த க்ரௌட், தே சைட் ஓகே எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். ஸோ தென் ஐ நியூ ஓகே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு சின்ன டென்ஷன் ஆச்சு, கதவை திறக்க போகிறாங்கன்ற மாதிரி, அப்படியே ஃப்ரம் பிஹைண்ட் ஒரு புஷ்பா
இட் வாஸ் லைக் மகா மகம் கோடி கணக்கில் நடந்தது. இது ஒரு 35 பேர் 40 பேருக்குள்ள அப்படி சஃபோகேட்டிங், அமுக்குறாங்க, இப்படி போடுற ஒரு டோருக்கு முன்னாடி நிற்கிறாங்க, செக்யூரிட்டிலாம் நிற்கிறாங்க. இட் வாஸ் பேட், வெரி பேட். 15-20 மினிட்ஸ் போது தொப்பை நினைஞ்சிட்டேன் நான். ஐம் நாட் எக்ஸாஜுரேட்டிங், ஃபுல் ஊத்துது. அண்ட் ஐம் லைக் திஸ், ஐ காட், என்னால் முடியல, சஃபோகேட் ஆகிடுச்சு. ஆஃப்டர் 15-20 மினிட்ஸ் சம்வேர் நமக்கு அந்த இந்த புத்தி இருக்குல்ல, நானும் மகம் சிம்மராசி தான், எனக்கும் எங்கேயோ சிறுக்குன்னு கோவம் வந்துடும். ஸோ ஐ ஒன் போலீஸ் ஆஃபீஸர் வாஸ் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு மீ ஹையர் லெவல். ஐ ஜஸ்ட் காட் லிட்டில் பிஸ்ட். ஹி வாஸ் புஷிங் மீ ஸோ பேட்லி. ஐ செட் கேன் யூ ஸ்டாப் இட் நவுன்ட்டேன். நோபடி வாஸ் டாக்கிங், இட் வாஸ் போராட்டம் இன் சைலன்ஸ், மௌன படம் மாதிரி. ஒரு டிக்கு மிக்கு சவுண்டு கிடையாது, ஆனால் அங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஐ செட் கேன் யூ ஸ்டாப் இட் நவுன்னு அப்படியே திரும்பி பார்க்குறேன். ஐ செட் யூ ஆர் சச் அன் எஜுகேட்டட் பர்சன், ஓகே, யூ ஆர் சப்போஸ் டு பி ப்ரொடெக்டிங் உமன், வாட் ஆர் யூ டூயிங், யூ டோன்ட் நோ தே ஆர் கோயிங் டு கால் யூ எனிவே, இஃப் திஸ் இஸ் த வே யூ வாண்ட் டு பிஹேவ், ப்ளீஸ் லெட் மீ, ஐ வாண்ட் டு கோ, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ த்ரூ திஸ் அப்படின்ட்டேன் நான். அப்படி ஒரு இதுன்னு அடுத்த ஒரு செகண்டில் டோர் ஓப்பன் ஆச்சு. ஒன் ஆஃப் த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அம்மாவோட ரைட் ஹேண்ட், ஷீ ஓப்பன் த டோர், ஷீ ஜஸ்ட் லுக் ஹூ இஸ் தட்ன்ற மாதிரி பார்த்துட்டு, ஷீ டோல் த செக்யூரிட்டி கால் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் மட்டும் பண்ணாங்க, அது கூட பேசலை. அவங்க வந்து இப்படி கூப்பிடுறாங்க, நான் வந்து அங்கே கத்திட்டு இருந்தேன் ஒரு நாலு வார்த்தை, கத்தினோன்னு இப்படி பார்த்தேன், கூப்பிடுறாங்க என்னொன்னு அப்படின்னாங்க. நான் பயந்துட்டேன், ஐயோ கூப்பிட்டு வச்சு அடிக்க போகிறாங்க, தெரியாதனமாக கத்திட்டேன். நான் இது வெண்ட் இன் ஃப்ரண்ட், ஷி ஜஸ்ட் செட் ஐம் சாரி ஃபார் வாட் ஹேப்பன், ப்ளீஸ் கம் இன் சைட். ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு என்டர் த ஹவுஸ். ஐ வாஸ் லைக் ஓ மை காட், வாட் இஸ் திஸ் அப்படின்னு. அந்த டோர் என்னால் மறக்கவே முடியாது. ஐ திங்க் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஞாபகம் இருந்து அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அது திருப்பதி கோயில் மாதிரி தான், பெரிய டோர், பெரிய டோர், பெரிய டோர். அந்த ஏசி நாலு பக்கமும் ஏசி அடிக்கும், எனக்கு திருப்பதி, சத்தியமாக சொல்கிறேன்க்கா, எனக்கு திருப்பதி கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனப்போ ஒரு வைப்ரேஷன் நமக்கு இருக்கும்ல, இங்கிருந்தோ சிலுக்கும், கண்ணில் தண்ணி வரும், யூனோ தேர்ஸ் அ டிஃப்ரெண்ட் வைப்ரேஷன். அந்த ஒரு ஃபீல் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது, ஐ ஃபெல்ட் தெர் வாஸ் ஒன் பவர். யார் வேணால் என்ன வேணால் நினச்சிட்டோம், let them think I am exaggerating, but unless they stepped into that house and that vasal, they will know that power. I felt it. I was like, enak apdi odamala siluthu oru maathiri irundhu jilla nadikudhu. Appo they took me to that hall, ammaoda hall, her private area, nariya photos ella irukum la. So and the hall la full chilled AC, beautiful it was, all her photos. Please wait here, we will call you to poitanga ena thaniya out na andha ஜாலியாக அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நின்று நான் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். ஜூஸ் வேறு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, நான் ஒரே ராயல் ட்ரீட்மெண்ட். அப்போவே யோசித்தேன், சவுண்டு கொடுத்தா தான் மரியாதை, எங்கே போனாலும் அவள் மேங்கோ ஜூஸ் கொடுத்தாங்க, நைஸ் மில்கில் போட்டு, யூனோ வெரி நைஸ் ஃப்ரெஷ் மேங்கோ ஜூஸ் குடிச்சிட்டு நான் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது வாட் தே டிட், தே ஸ்டார்டட் த பீப்புள் டு என்டர் த ஹவுஸ். எடுத்த உடனே என்ன இது பண்ணாமல், ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பீப்புள், ஜஸ்ட் பிகாஸ் அது தப்பாயிடும்ன்ட்டு, ஹை லெவல் அஃபிஷியல் ஒரு 2-3 பேர் மட்டும், விதின் 10 மினிட்ஸ் தென் தே செட், மேடம் வுட் லைக் டு சி யூன்னு நான் போகிறேன். எனக்கு இட் வாஸ் த ஃபஸ்ட் டைம், எனக்கு விவரம் தெரிஞ்சு சின்ன வயசில் பார்த்துருக்கேன், அப்போ எனக்கு அவங்க யாருன்னு பெருசாக தெரியாது. பட் ஐ வென்ட் நெக்ஸ்ட் டு ஹர், ஐ ஜஸ்ட், எனக்கு வேர்ட்ஸ் வரல, சம்வேர் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் சம் கைண்ட் ஆஃப் செக்யூர் ஃபீலிங், சம்திங் என்னமோ நம்ம வந்து போய் எல்லாத்தையும் கொட்டிட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில், ஐ ஜஸ்ட் கேவ் அர் அ புக்கே, அண்ட் ஐ வாஸ் கேரிங் கார்டு அலாங் வித் இட், ஐ கேவ் இட் டு, ஷி ஹக் மீ அண்ட் ஐ ஃபெல் இன் அவர் ஃபீட் அண்ட் ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹர் ஐ ஹேவ் சம் ப்ராப்ளம்ஸ், ஐ வுட் லைக் டு கம் அண்ட் சி யூ அப்படின்னு. ஷீ செட் கம் அண்ட் சி மீ, வி வில் டாக் அப்படின்னாங்க, அவ்வளோதான். அப்போ நான் சொன்னேன், நான் அதுக்குள்ளே பட் ஹவு டு ஐ சி யூ, நோபடி வில் ஆன்சர் மீ, ஏன்னா இங்கே வந்ததே பெரிய விஷயம், ஹவு டு ஐ, டோன்ட் வரி, யூ கால் பூங்குன்றேன், we will meet அப்படின்னாங்க, அவ்வளோதான். ப்ளீஸ் மேம், ரொம்ப ப்ராப்ளமில் இருக்கேன், ஐம் சஃபரிங், இஃப் நீங்கள் நினச்சா என்னோடய ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு, டோன்ட் வரி, டோன்ட் வரி, நாங்கள் அவ்வளோதான். கட் பண்ணால் அன்னைக்கு போயிட்டு எனக்கு ஒரே எங்கேயோ பறக்கிறேன், இல்லை பாரத்தை இறக்கி வச்ச ஒரு லைட்டு ஃபீலிங் நிஜமாக இருந்தது. ஐ டோன்ட் நோ ஹவு டு டெல் யூ தட், ஐ டோன்ட் திங்க் இது மாதிரி நான் யாரை பற்றியுமே லைஃப்பில் யோசிச்சது இல்லை, அந்தளவுக்கு நான் யாரையுமே அந்த ஸ்தானம் நான் கொடுத்ததே இல்லை. பட் ஐ ரியலி டெல்லிங் யூ, I'm proud to say that kind of a woman, I don't know. And next day, 12 o'clock, next following day, she sworn in as a chief minister. First home ministry control la avanga eduthanga. So the law and order, neenga solra the commissioner of police poi andamma pakkathula okka solunga madam endra control edukkum bodhu,
12 o'clock மீட்டிங் முடியுது, 1 o'clock எனக்கு ஃபோன் வருது கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து. ஐ வாஸ் லைக் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து திடீர்னு எதுக்கு எனக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னு. கால் பண்ணி சார் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரில் வரீங்க. இட்ஸ் லைக் வாட் இஸ் திஸ், திஸ் இஸ் நெவர் ஹேப்பன் இன் மை லைஃப். நேராக போனால் ஒன்லி நெக்ஸ்ட் டே ஐ திங்க் இட் வாஸ் அ சண்டே இஃப் ஐம் நாட் ராங், ஆல் தி நார்த் சவுத் எல்லா கமிஷனர்ஸ் இருக்காங்கல்ல எல்லாரையும் அந்த என்னோடய அட்ரஸ் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா, ஸோ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு சண்டே அன்னைக்கு காலையில் அப்பாயின்மெண்ட் வச்சு எல்லோரும் வீட்டு வேலை பர்சனல் ஒர்க்கை விட்டுட்டு வந்து உட்காந்துட்டாங்க. யூனிஃபார்ம் போட்டு பஞ்சாயத்து நடக்குது, என் பிள்ளைய கூட்டிகிட்டு வராங்க, இந்த பிரச்சனை ஈவினிங் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஐ வாஸ் வாட் சிம்பிள் திங், ஷி ஹஸ் சீன் ஃபாலோடு வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த மீடியா, வாட் எவர் ஐ ஹவ் பீன் கோயிங் த்ரூ. அவங்களோட அந்த 2G ஆக்சுவலாக அதெல்லாம் எதிர்பார்க்காம எனக்கு நான் அந்த கேள்வி கேட்டேன். உண்மை எனக்கு ஒன்றுமே தெரியாது இதெல்லாம், அந்த இது யாருக்குமே தெரியாது, இதை பற்றி நான் எதுலேயுமே பேசினதில்லை. அந்த அளவுக்கு வந்து நின்று ஒரு விஷயம் நடந்து, ஒரு விஷயம் எனக்கு பெரிய ஒரு விஷயம் நடந்தது அதுக்கப்புறம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சே தட் நாட் ஒன்லி பிகாஸ், இன்ஃபேக்ட் பர்சனல் கனெக்ட் எனக்கு பெருசாக அவங்களோட இல்லை, நான் அவங்க ஆண்டின்னு கூப்பிட்டதில்லை, அவங்க வீட்டில் போய் நான் சாப்பிட்டது கிடையாது, ஒரு க்ளோஸ் என் பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க வந்தது கிடையாது, என்னோடய கல்யாணத்துக்கு கூட அவங்க வந்தது கிடையாது, கிஃப்ட் எதுவும் அமிச்சாங்க, ஷி டின் கம். ஸோ அப்படி ஒரு பெரிய பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லாத ஒரு பட்சத்தில், ஷி நியூ ஐ எம் அ உமன், ஐ எம் ஸ்ட்ரகிளிங், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் எமோஷன் அண்ட் போலீஸ் விதத்தில் எனக்கு சப்போர்ட் கிடைக்கலங்கிறத நான் குற்றச்சாட்டாக நிறைய வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் இருந்து she knew she had to sort it out as a chief minister of Tamil Nadu and this she did it. Such a beautiful answer. இது என்ன சொல்லணும்னா ஒரே ஒன்று தான் சொல்ல முடியும், அம்முக்கா we miss you. Yes, we do. Because நான் வந்து 17 படம் ஒர்க் பண்ணேன். I know. And எங்கள் வீடும் அவங்க வீடும் ஒரு தெரு தான் வித்தியாசம். ஓகே. ஸோ சைல்ட்ஹுட்டில் இந்த மோட்டார் சுந்தரமில்லை நான் ஆக்ட் பண்ணும்போது எனக்கு 6 வயசோ என்னமோ அது அவங்களுக்கு 2வது படம். Okay. So, அப்போ இருந்து அவங்களோட ஜேர்னி. அப்சல்யூட். ஸோ பியூட்டிஃபுல்.